மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ஹாய், வணக்கம், வந்து நமஸ்தி, நமஸ்கார். செவல் முட்டை நமஸ்கார். நான் உங்கள் ஓவியக்கண்ணா. இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான பிளேஸை சுற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டின் கேரளா அப்படின்னு அழைக்கப்படுகிற பூலாம்பட்டி அப்படிங்கிற சுற்றுலா தலத்தை தான் இன்னைக்கு சுற்றி பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் தமிழ் சினிமாவில் பல படங்கள் ஷூட்டிங் செஞ்சுருக்காங்க. இயக்குனர் பாக்கியராஜா அவர்கள் இயக்கத்தில் நடிப்பில் உருவான பவுனு பவுனுதா அப்படிங்கிற படம் பெரும்பாலும் இந்த பகுதியில் தான் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. பூலாம்பட்டி, நெருஞ்சிப்பட்டி, அம்மாப்பட்டி போன்ற இந்த பகுதிகளில் தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. விஜய் அவர்கள் நடித்த நினைத்தேன் வந்தாய் படத்தில் போர்ட் சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுத்திருக்காங்க. இந்த படம் மட்டும் இல்லாமல் நிறைய படங்களும் இந்த பகுதியில் ஷூட்டிங் செஞ்சுருக்காங்க. இந்த பகுதியில் காவிரி ஆறு வருஷம் முள்ளாக ஓடுறதுனால இந்த பகுதி பசுமையாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த போட்டில் தான் நான் படகு சவாரி செய்ய போறேன். நம்ம போட்டில் பயணம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த பூலாம்பட்டி அப்படிங்கிற ஊர் எங்க இருக்கு அப்படிங்கிற விவரத்தை பார்ப்போம். பூலாம்பட்டி சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி தாலுக்கால அமைஞ்சிருக்கு. எடப்பாடியிலிருந்து மேட்டூர் செல்கிற பாதையில தான் இந்த பூலாம்பட்டி அமைஞ்சிருக்கு. இந்த பூலாம்பட்டி சேலத்திலிருந்து 49 கிலோமீட்டர் தூரத்திலும் எடப்பாடியிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைஞ்சிருக்கு. சங்ககிரியிலிருந்து 27 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைஞ்சிருக்குங்க. மேட்டூர் அணை அக்கா அப்படின்னு சொன்னா இந்த பூலாம்பட்டி தங்கை என்று தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த பூலாம்பட்டி பறந்து விரிந்து பசுமை நிறந்து காட்சியாக காணப்படுகிறது. காவேரி ஆறு தனது நீண்ட பயணத்தில் மேட்டூர் அணையில இலைப்பாரி விட்டு 15வது கிலோமீட்டர் பயணத்தின் போது டீ குடிக்க நிற்பது போல் நின்று செல்லும் இடம்தான் இந்த பூலாம்பட்டி. இந்த பகுதி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா மலை அடிவாரும் நீரும் பசுமை நிறந்த பகுதியாகவே இன்னும் இருக்குங்க. இந்த காட்சியை நீங்கள் வருஷம் முழுக்க இந்த பூலாம்பட்டி பகுதியில் நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வருடம் முழுவதும் பசுமையாக இருக்கிற ஒரு இடம் தான் இந்த பூலாம்பட்டி. இந்த பூலாம்பட்டிக்கு எதிர்புறமா நெருஞ்சிப்பேட்டை அப்படிங்கிற ஊர் இருக்கு. இந்த நெருஞ்சிப்பேட்டையில பேரேஜும் ஒன்று இருக்கு. அதே மாதிரி இந்த பூலாம்பட்டிக்கு அருகிலேயே செக்கானூர் பேரேஜும் இருக்குங்க. இந்த படகு சவாரி நெருஞ்சிப்பட்டிக்கும் பூலாம்பட்டிக்கும் நடுவில் இருக்கிற இந்த காவிரி ஆறுல தான் இந்த படகு சவாரி நடக்குது. இந்த படகு சவாரியில நான் பயணம் செய்ய போறேன். பூலாம்பட்டியில் மட்டும் 2 கிலோமீட்டர் அகலத்திற்கு பறந்து விரிந்து கடற்போல் காட்சி அளிக்கிறது இந்த ஆறு. இந்த ஆறு கோனேரிப்பட்டி, தேவூர் அருகில் இருக்கிற காவேரிப்பட்டி, ஊராட்சி கோட்டை பேரேஜ், பவானி, பள்ளிப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறோடைய தொடர்ச்சி நீண்டுகிட்டே போகுது. காவிரியின் கரையில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த பூலாம்பட்டியில மீன்பிடி தொழிலும் விவசாயமே பிரதான தொழிலாக இருக்குதுங்க. பூலாம்பட்டியில சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வருஷம் முழுதும் தண்ணீர் இருக்கும், உற்சாகமா குளியல் போடலாம், இதமான படகு பயணம், சுவையான மீன் வருவல். இந்த பகுதியில் இருக்கிற மலைக்கு பேர் பாலமலைன்னு சொல்லுவாங்க. இந்த பாலமலையினுடைய குளிர்காற்று, பசுமையாக உள்ள விவசாய நிலங்கள், 1000 ஆண்டு பழமையான பாலமலை சித்தேஸ்வரன் ஆலயம், ஓரளவுக்கு இந்த பூலாம்பட்டியுடைய சிறப்புகளை நான் சொல்லிட்டேன். எடப்பாடி டு மேட்டூர் மெயின் ரோட்ல இந்த பூலாம்பட்டி அமைஞ்சிருக்குன்னு முன்னாடியே சொன்னேன். நீங்க பஸ்ல போறதுனாலும் போலாம், அல்லது பைக்ல கார்ல போனா இன்னும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவேன். உங்க வீட்டு குழந்தைகளுக்கு ஒரு குறைந்த பட்ஜெட்ல நிறைவா ஒரு சுற்றுலா தலத்தை சுற்றி காட்டணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பூலாம்பட்டி படகு சவாரிக்கு நீங்க வரலாம். அந்த மலைகளையும் அந்த இயற்கை சூழ்ந்த பல பசுமையான காட்சிகளையும் நீங்க ரசிச்சுட்டே போலாம். இந்த படகு சவாரிக்கு பெரிய பட்ஜெட் எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. வெறும் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு கூட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா திருப்பி கூட்டிட்டு வந்துருவாங்க. ரொம்ப ரொம்ப குறைவான பட்ஜெட் தாங்க ஆகுது. ஒருவேளை இந்த பூலாம்பட்டி ஆற்றை நீங்க ஃபுல்லா சுத்தி பார்க்கணும்னு விரும்பினீங்கன்னா 500 ரூபாய் நீங்க கட்டணம் செலுத்தணும். 500 ரூபாய் கொடுத்தாலும் நீங்க 10 பேரை 20 பேரை கூட நீங்க பயணம் செய்யலாம், அல்லது 4 பேர் பயணம் செய்யலாம், இல்ல ஒருத்தர் கூட பயணம் செய்யலாம். நான் பார்க்கும் போது இந்த பூலாம்பட்டியில 3 படகுகள் இருந்தது. ஒரு கரையிலிருந்து அடுத்த கரைக்கு போயிட்டு ஒரு 10 to 15 நிமிடம் கழித்து மீண்டும் படகு எடுக்கிறாங்க, மறுபடியும் பூலாம்பட்டிக்கு கொண்டு வந்து விடுறாங்க. இந்த பூலாம்பட்டியில அப்படியே சுத்தி பார்த்துட்டு மீன் வறுவல் சாப்பிட்டுட்டு போனாலும் ரொம்ப திருப்தியா இருக்கும். இந்த பூலாம்பட்டி பெரிய சுற்றுலா தலமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ரொம்ப பசுமையான காட்சிகளை, இயற்கையான காட்சிகளை நீங்க ரசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பூலாம்பட்டிக்கு வரலாம். இந்த பூலாம்பட்டியில படகு சவாரி செய்யறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குன்னே சொல்லலாம். குழந்தைகளுக்கு இந்த படகு சவாரி நிச்சயம் பிடிச்சதா இருக்கும். நீங்க பூலாம்பட்டி
பூலாம்பட்டிக்கு வரணும்னு பிளான் பண்ணா பூலாம்பட்டி சுத்தி பார்த்துட்டு அப்படியே மேட்டூர்வனையும் சுத்தி பார்த்துட்டு வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம படகு சவாரி செய்யலாம். நான் போகும்போது படகு ரெடியா இருந்தது. நான் இப்ப இருக்கிற இடம் பூலாம்பட்டி. இந்த படகு எங்க போகுதுன்னா மறுகரைக்கு போகுது. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்துல எதிர்புற கரை இருக்கு. அந்த எதிர்புற கரையோட ஊர் பேர் பாத்தீங்கன்னா நெருஞ்சிப்பேட்டைன்னு சொல்லுவாங்க. நெருஞ்சிப்பேட்டை மக்களும் பூலாம்பட்டி மக்களும் பயணம் செய்யறதுக்காக இந்த படகு சவாரியை பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம சுற்றுலா பயணிகளும் சுற்றி பாக்கிறதுக்காக இந்த படகு சவாரியை பயன்படுத்துறாங்க. இந்த பூலாம்பட்டியில படகுல பயணம் செய்யறது இதுதான் எனக்கு முதல் முறை. இந்த படகுல பயணம் செய்யறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, புது அனுபவமா இருந்ததுன்னே சொல்லலாம். என்னுடன் பயணம் செய்ய நிறைய பயணிகளும் பயணம் செய்ய காத்திருந்தாங்க. டீசல் எல்லாம் ஊத்தி அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா அந்த படகு ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் ரொம்ப எதிர்பார்ப்போட இந்த பயணம் செய்ய காத்திருந்தேன். கரெக்டா இந்த படகு நகரும் போது இளையராஜா பாடல ஒலிக்கி விட்டாங்க. இந்த பாட்டு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற பாட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு தெரியல. ஆனா ஒரு தனி உலகத்துல ஒரு 80s 90s போன மாதிரி உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு. காவேரி அன்னையை சுத்தி இருக்கிற அந்த மலைகளும் அந்த மலை அருகில் இருக்கிற அந்த பசுமையும் நீரும் ஆற்றின் நீரை தன் கையால் வறி விட்டுட்டு போற மாதிரி போற இந்த படகும் இந்த படகில் பயணிக்கிற இன்னசென்டான சக பயணிகளும் ஒலிக்கின்ற இளையராஜாவின் பாடலுக்கு நடுவே இந்த படகின் இயந்திரம் போடும் சிறு சத்தமும் இந்த காட்சிகள் எல்லாம் என்ன மறக்க வச்சுன்னே சொல்லலாம். நிச்சயமா சொல்றேன், குழந்தைகளுக்கு இந்த இடம் ரொம்ப பிடித்தமான இடமா இருக்குன்னே சொல்லலாம். தண்ணி நுரையிட்டு போற காட்சி எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஒரு குழந்தையை ஒரு தாய் கிச்சு கிச்சு முட்டும் போது அந்த குழந்தை தன்னை மறந்து கூச்சத்தால் சிரிக்கும். அதே மாதிரிதான் அந்த தண்ணீர் என்ற குழந்தையின் மீது அந்த படகு என்ற தாய் கிச்சு கிச்சு மூட்டுறா, அப்போது வரைக்கும் அந்த சிரிப்பு தான் அந்த தண்ணீரின் நுரை போல எனக்கு தோணுச்சு. இந்த காட்சியை நான் அதிகமா ஊமைப்படுத்தி காட்டுற மாதிரி கூட இருக்கலாம். ஆனா நான் பயணம் செய்யும் போது அந்த தருணத்தில் என் மனதில் தோண்டிய விஷயம் தான் இது. வழியா அடுத்து கரைக்கு நாங்க போயிட்டோம். இந்த ஏரியாவுக்கு பேர் நெருஞ்சிப்பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் நாங்க பூலாம்பட்டிக்கு போகணும். அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் கழிச்சு மீண்டும் படகு எடுத்தாங்க. அந்த படகு போட்டவர் மீண்டும் அதே போடா போடா புண்ணாக்கு பாட்டையே போட்டிருந்தாரு. அப்படியே அந்த நீரையும் அந்த மலைகளையும் அந்த படகையும் ரசிச்சுட்டு பயணம் செஞ்சுட்டு இருந்தேன். பூலாம்பட்டிக்கு அருகே வரும்போது அந்த படகுல இருந்த பாட்டு மாறிச்சு. இளையராஜா குரல்ல பாடல் தொடங்குச்சு. ஆனா என்னுடைய படகு பயணம் முடிய போற நேரம் வந்துருச்சு. ஆமா, நான் இறங்க போறேன். ஆனா இந்த டைம்ல இந்த பாட்டு எனக்கு சிச்சுவேஷன் சாங்கா தான் தோணுச்சு. இந்த தண்ணீரின் மீது படகு செல்லும் போது பெண் மனசும் ஆழதான், ஆனா இந்த காவிரி ஆற்றின் மனசும் ஆழமா தான் இருக்கு. ஒரு வழியா படகு நிறுத்தினாங்க. படகு ஓரத்தில் இருக்கிற 2 கயிறு எடுத்து பக்கவாட்டில கட்டினாங்க. தண்ணீர்ல அந்த படகு வந்து அடிச்சுட்டு போகாம இருக்கிறதுக்காக வந்து கட்டிட்டாங்க. சோ நானும் இந்த படகு விட்டு இறங்கினேன். எனக்கு இந்த படகு சவாரி கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமா இருந்தது. வெளி மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் யாராவது இங்க வரணும்னு பூலாம்பட்டிக்கு மட்டும் வராமல் மேட்டூர்வனை, பூலாம்பட்டி, ஏற்காடு அப்படி பிளான் பண்ணிட்டு வாங்க. ஒரே நாள்ல பார்த்துட்டு போலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.